டாப் மெக்கானிக் குரூப் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நாகர்கோவிலேருந்து பிஎன் பை குமார் பேசுகிறேன். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் ஹைடச்சு. ஹைடச்சில் கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னென்னா, வண்டி வந்து சார்ஜ் ஏறல, பேட்டரியில் சப்ளை இருக்கும், வண்டி ஸ்டார்ட் ஆகும், எல்லாமே ஒர்க் ஆகும். ஆனால் சார்ஜ் வண்டியில் பேட்டரி சார்ஜ் ஏறணும்னா வண்டி ஆஃப் ஆகும். ஏன்னா ரீசார்ஜ் ஏறல, ஹெட்லைட்டும் ஆன் ஆகலை. இதில் ஹைடச் பாக்ஸ் போயிருன்னு சொல்லி ஒரு 4500 கொடுத்து அந்த ஹைடச் பாக்ஸ் மாற்றி இந்த ஃபால்ட்டு. அப்புறம் பார்த்தா இந்த இது ஃபால்ட் இருக்காது, காயில் தான் ஃபால்ட் இருக்குன்னு சொல்லி இந்த காயிலும் வாங்கி கொடுத்துருக்காரு. நிறைய நண்பர்கள் வந்து ஃபோனில் கேட்பாங்க, இந்த ஹைடச் காயில் எப்படி செக் பண்ணுறதுன்ட்டு. சென்சார் செக் பண்ண தனியாட்டு, அது ஆல் ஓவர் சென்சார்னு சொல்லுவாங்க, ஆல் சென்சார்னு சொல்லுவாங்க, கால் சென்சார்னு சொல்லுவாங்க, ஆல் சென்சார்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை செக் பண்ணுறதுக்கு தனியாக மீட்ரு உண்டு, கால் சென்சார் செக்கிங் மீட்ரு தனியாக உண்டு. அதான் இந்த வண்டிலேருந்து கால் சென்சார் ஃபால்ட்டு இல்லை. இல்லை மெயின் ஃபால்ட்டே வந்து இது வந்து 3 பேஸ் லைன் சொல்லுவோம். 3 பேஸ் லைனாக வந்து பல்சர் இந்த மாதிரி வண்டிங்களில் வந்து 3 பேஸ் லைன் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதேமாரி இந்த வண்டிக்கு செல்ஃபோன்ட்டும் கிடையாது. செல்ஃபாக அதாவது மேக்னெட்டாக மூவ் பண்ணுறதுக்காக ஒரு டிவைடாகவும் வேலை செய்யும், சார்ஜிங் இதுவாகவும் அந்த சார்ஜர் காயிலாகவும் வேலை செய்யும். இப்படி ரெண்டு வேலைகள் இந்த காயில் செய்யும். இதில் முக்கியமான இது வந்து புது காயில், புது காயிலில் எப்படி செக் பண்ணி காமிக்கணும் பாருங்கள். இதுமாரி ஒரு அதாவது பேட்டரி ஒரு ப்ளஸ் சின்ன ஒரு பேட்டரினோட போதும், ஒரு 4 ஆம்பியர் பேட்டரி எடுத்து கூட நம்ம இந்த மாதிரி செக் பண்ணுறப்போ அந்த மூவ்மெண்ட் ஆகணும். இந்த 3 ஒயரில் ஒரு ப்ளஸில் மைனஸ் ரொம்ப லெஃப்ட் ரைட் வைக்கிறப்போ லெஃப்ட்னா லெஃப்ட்டு ரைட்னா ரைட்டு வந்து அந்த காயில் வந்து ஒரு மூவ்மெண்ட் ஆகும். ரைட் சைடு சுத்தமாக அப்படி இப்படி மாறி மாறி மூவ்மெண்ட் ஆச்சுன்னா காயில் ஓகே, அதாவது சார்ஜிங் காயில் ஓகேன்னு சொல்லி இது பண்ணிக்கலாம். இது வந்து கால் சென்சார் செக் பண்ண முடியாது இந்த டைப்பில். அதுக்கு தனியாகிட்டு இன்னொரு நாள் நம்ம குரூப்புக்காக ஒரு வீடியோ கண்டிப்பாக போடும். இப்படி செக் பண்ணுறப்போ இதுமாதிரி மூவ்மெண்ட் ஆகணும். இது புது காயில், இந்த மாதிரி ஒரு பவர் டிசி பவர் கொடுக்குறப்போ மோட்டராக ஒர்க் ஆகுனா இப்படி தான் ஒர்க் ஆகுது. டிசி பவர் கூட இந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆகும், லெஃப்ட் ரைட்டு மூவ்மெண்ட் ஆகும். நீங்கள் அதாவது பேட்டரியினுடைய இடத்த வந்து இந்த பிளாக்கில் வைக்கலாம், இல்லை ரெட்டில் வைக்கலாம், இந்த ஒயிட்டில் 3 கலர் ஒயர் வரும். இப்படி வைக்கிறப்போ மூவ்மெண்ட் ஆகும். இந்த காயில் புது காயில்னால இது இப்போ தான் அவர் இந்த காயில் தான் போயிருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தார். ஆனால் அந்த வண்டியில் வந்து கம்ப்ளைண்ட் வந்து வேறு கம்ப்ளைண்ட்டு, சார்ஜ் ஏறாவதுக்கு ஹெட் லைட் இருக்க வேறு கம்ப்ளைண்ட்டு. இந்த வண்டி வந்து ரொம்ப தொல்லையான வண்டி, ஆரம்பத்தில் வந்த எக்ஸல் வண்டி. நிறைய நண்பர்கள் அதில் அவஸ்தப்பட்டிருப்பாங்க, இந்த காயில் போச்சா இல்லையா, இப்படி இப்போ எப்படி செக் பண்ணுறது, 3 பேஸ் லைன் வரதான் சொல்லி. நம்ம ஏற்கனவே புல்லெட்டுக்கு பல்சர் 220 KTM இந்த மாதிரி வண்டிங்களை காயில் எப்படி செக் பண்ணு சொல்லி ஏற்கனவே நம்ம குரூப்பில் நிறைய வீடியோ பதிவு பண்ணோம். இது வந்து பழைய காயில், பழைய காயில் இப்படி கொடுக்குறப்போ மூவ்மெண்ட் ஆகலை. 3 லைன்லையுமே வந்து கான்டாக்ட் இல்லாமல் இருக்குது. அது என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பேட்டரி கூட செக் வண்டியிலே பேட்டரி கூட செக் பண்ணிக்கலாம், அப்படி பண்ணாமல் அவர் இது மாதிரி பண்ணிட்டார். பார்த்தீங்கன்னா இந்த காயில் கோர் போகக்கூடிய லைன் வந்து கட்டு, ரெண்டு கம்பி இது பண்ணி ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்த சால்டரிங் கட் ஆனதுனால தான் இந்த காயில் வந்து ஃபால்ட்டு. சால்டரிங் பண்ணாலும் இந்த காயில் ஓகே ஆயிரும். இருந்தாலும் புது காயில் வாங்கிட்டு வந்துட்டார், புது காயில் போட்டலாம்னு சொல்லி தான் அந்த வீடியோ போய். நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி சார்ஜ் ரீசார்ஜ் ஏறல வண்டியில், ஹெட்லைட்டு இந்த மாதிரி எரியல அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த மாதிரி காயில் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கான வீடியோ பதிவு தான் இது. சால்டரிங் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும், இல்லை வெளிலேருந்து இந்த மாதிரி பேட்டரி மூலியமோட செக் பண்ணி பார்த்தலாம். அதாவது 3 பேஸ் லைனுக்கு 3 லைனுமே ஒர்க் ஆகணும். 3 லைன் ஒர்க் ஆகணும்னா ரீசார்ஜும் ஏறும், செல்ஃபும் உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகும், இல்லை மூவ்மெண்ட் ஆகாது. கால் சென்சார் நல்லா இருந்தாலும் இந்த மாதிரி ஃபால்ட் வரும்போது ஒன்றும் பண்ண முடியாது. கால் சென்சரை எப்படி செக் பண்ணான்னு சொல்லி இது பண்ணலாம். கால் சென்சர் ஒரு மல்டிமீட்டர் மூலியமாக கூட செக் பண்ணலாம். இப்போ சால்டிங் பண்ணோடனே பழைய கால் இந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒயரிங் கட்டினாலும் மூவ்மெண்ட் ஆகலை, லெஃப்ட் ரைட்டு மூவ்மெண்ட் ஆகும். லெஃப்ட் வச்சா நம்ம ஒயரை மாற்றி மாற்றி வைக்கிறப்போ லெஃப்ட் ரைட்டு மூவ்மெண்ட் ஆகும். இது வந்து எலக்ட்ரிக்கல் பைக்கெலாம் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கால் சென்சர் ஃபால்ட் ஆனால் எலக்ட்ரிக்கல் பைக்கில் வந்து ஸ்மூத்தாக இருக்காது, வீல் வந்து விட்டு விட்டு ஓடும். அதே சிஸ்டம் தான் இந்த வண்டியிலையும். தேங்க்ஸ் நண்பர்களே.